கேப்டன் மில்லர் மற்றும் அயலான் படத்தின் 10வது நாள் வசூல் நிலவரம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. இதில் யார் படம் முன்னிலையில் உள்ளது என்பதை தற்போது பார்ப்போம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அயலான், கேப்டன் மில்லர், மிஷன் சாப்டர் 1, மெரி கிறிஸ்துமஸ் ஆகிய 4 படங்கள் வெளியாகின. இதில் மிஷன் மற்றும் மெரி கிறிஸ்துமஸ் ஆகிய படங்கள் நல்ல விமர்சனத்தை பெற்ற நிலையில் அயலான், கேப்டன் மில்லர் படங்களுக்கு கலவையான விமர்சனங்களை எழுந்தன. ஆனால் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் இதற்கு நேர்மாறாக அமைந்திருக்கிறது. அயலான், கேப்டன் மில்லர் திரைப்படங்கள் வசூலில் முன்னிலையில் உள்ள நிலையில் மற்ற படங்கள் பின்னடைவை சந்தித்துள்ளன. அயலான் திரைப்படம் 6வது நாளில் இந்திய அளவில் 31.25 கோடி ரூபாய் வசூலித்திருக்கிறது. கேப்டன் மில்லர் 37.43 கோடி ரூபாய் வசூலித்திருக்கிறது. இந்த நிலையில் இரு படங்களின் 10வது நாளில் உலகளாவிய வசூல் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி கேப்டன் மில்லர் திரைப்படம் வெளியான 10 நாட்களில் உலகம் முழுவதும் 90.39 கோடி ரூபாய் வசூலித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல அயலான் திரைப்படம் வெளியாகி 10 நாட்களில் உலக அளவில் 75 கோடிக்கும் மேல் வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் பொங்கல் பந்தய வசூலில் சிவகார்த்திகேயனை தனுஷ் பின்னுக்கு தள்ளியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.